3 பில்லியன் வருஷமா உறங்கும் எரிமலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மேல ஒரு ஃபேமஸான கோயில் கூட இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வ்ளாக்ல அந்த கோவிலை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம், அந்த கோவிலை சுத்தியும் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு சைவவேட்டு சமையல். திருச்சி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மலைக்கோட்டை தாங்க. அந்த கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த திருச்சி மலைக்கோட்டை கோவிலில் பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோவில்னு சொல்லுவாங்க, தாயுமானவர் கோவில்னு சொல்லுவாங்க. மேலே வந்து உச்சி பிள்ளையார் சன்னதிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 417லிருந்து 437 படிகள் நம்ம மேலே ஏறி போகணும். ஸோ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா 3 வகையாக கோவில் கட்டியிருப்பாங்க. கீழே மாணிக்க விநாயகர் கோவில், மேலே உச்சி பிள்ளையார் கோவில், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையில் வந்து கோவில் கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பல்லவர் பாண்டியர் காலத்து குடைவரை கோயில்கள் கூட இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கால் மண்டபம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் தாயுமானவர் சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் நடைபெறும். ஸோ அந்த சித்திரை மாசம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு விஷயம் தாயுமானவர் கோவில்ல. அந்த டைம்ல இங்க வந்தீங்கன்னா திருக்கல்யாணம் நீங்க சூப்பரா பார்க்கலாம். சோ ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 3400 மில்லியன் வருஷம் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியாவுடைய இமயமலை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே உருவான மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இமயமலை உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த மலைக்கோட்டை அப்படிங்கிற அந்த மலை வந்து உருவாயிடுச்சு. ஸோ இமயமலையை விட ரொம்ப பழமை வாய்ந்ததுன்னா இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த மலையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோட்டை சுவர்கள் வந்து கட்டியிருந்தாங்க, பட் இப்போ அது கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து அதாவது அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் கோட்டை சுவர் வந்து எழுப்பியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 500 to 550 வருஷங்கள் பழமை வாய்ந்தது தான். அது இப்போ எல்லாமே வந்து தகர்த்துட்டு அந்த இடத்துல தான் வந்து பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி இப்போ ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதோட மிஞ்சி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் மெயின் காட் கேட் நம்ம சொல்லலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மெயின் காட் கேட் அப்படின்னு இறக்கி விடுவாங்க. அதுதான் அந்த கோட்டை சுவருடைய மீதி இருக்கக்கூடிய பகுதி. அதுதான் இன்னைக்கு அறநிலைத்துறைக்கு கீழே வந்துட்டு அதை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓரளவு வந்து மலைக்கோட்டையோட பாதி அளவுக்கு மேலே ஏறி வந்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் மேலே ஏறினதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிகள் ஏறும். அது ஏறினா நம்ம வந்து தாயுமானவர் சுவாமி கிட்ட நம்ம போயிடலாம். ஸோ கொஞ்சம் படிகள் வந்து கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஏற ஏற தாயுமானவர் கோயிலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம 258 படிகள் வந்து ஏறி இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர் ஒரு லிங்க வடிவத்தில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 அடி உயரம் இருக்கும். ஸோ அந்த தாயுமானவர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கமாக பார்த்துருப்பாங்க. எல்லா கோவிலையும் கிழக்கு பார்த்தா தான் சுவாமி இருக்கும், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த சுவாமி இருப்பாங்க. நம்ம மேலே ஏறி வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த சுவாமிக்கு எப்படி வந்து தாயுமானவர் அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு. தாயுமானவர் தாயுமானவர்னு சொல்கிறோமா, அது எப்படி அவங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் இப்போ சொல்கிறேன். திருச்சியில் முன்பொரு காலத்தில் தனகுந்தன் அப்படிங்கிற ஒரு வணிகர் இருந்தாராம். அவருடைய மனைவி பேர் ரத்னாவதி. அவங்க வந்து பிரசவ காலத்தில் தன்னுடைய அம்மாவை வந்து உதவிக்காக கூப்பிட்டுருந்தாங்களாம். அந்த சமயம் பார்த்து காவிரி ஆற்றுல வந்து வெள்ளம் கரப்புரண்டு ஓடினதுனால அவங்க அம்மாவால் டயத்துக்கு அந்த இடத்துக்கு வர முடியாமல் போச்சாம். அப்போது அந்த ரத்னாவதி இருந்தாங்களே அவங்க வழி தாங்க முடியாமல் கடவுளை வந்து வேண்டிக்கிட்டாங்களாம். அந்த டைமில் தான் கடவுள் ரத்னாவதி அம்மாவுடைய ரூபத்தில் வந்து மகப்பேர் பார்த்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு உதவி செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சான் தன்னுடைய தாய் வடிவத்தில் வந்தது சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தாயும் ஆனவர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான கர்ப்பிணி பெண்கள் வந்து தன்னுடைய கர்ப்ப காலங்களில் வேண்டிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கும் கூட இருக்கு, ஏன்னா அதை நான் ரியலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கதையோடைய ஒரு சுருக்கம் தான் வந்து இந்த இடத்துல ஒரு போட்டோவா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க உள்ள நுழைஞ்சோடனே பார்க்கலாம். மேல தாய்மணர் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த 20 படிகள் நம்ம ஏறி போனா தாய்மணர் சுவாமியை பார்த்தரலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம போகலாம். இன்னைக்கு நாங்க போறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தை மித்திரன் வந்து பிறந்து 8 மாசத்துக்கு மேல ஆச்சு. நடுவில் கொரோனா டைம் வந்ததுனால எங்களால் கோவிலுக்கு வர முடியல. இப்போ கொஞ்சம் கோயிலெலாம் திறந்துருக்கிறதுனால வாழத்தார் செலுத்துறது வாழத்தார் செலுத்தி வழிபடுறோம். அந்த வாழத்தாரை கீழிருந்து நம்ம மேல தூக்கிட்டு வரணும். இந்த அளவுக்கு நம்ம தாய்மானார் சன்னதி வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா சுவாமிக்கு முன்னாடி ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டு அதை ஆட்டி விடுவாங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு முன்னாடியே ஒரு தொட்டில், மரத்தில் செஞ்ச தொட்டில் வந்து வச்சுருப்பாங்க. நம்முடைய குழந்தைய வந்து அந்த தொட்டிலில் போட்டு ஆட்டி விடணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சம்பிரதாயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து மேலே நம்ம ஏறி தாயுமானவர் சன்னதிக்கு உள்ளே வந்தாச்சு. வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எய்தாப்பில் தெரிகிறது பார்வதி அம்மாளுடைய சன்னதி, இங்கிட்டு வந்து மகாலட்சுமி சன்னதி இருக்குது. இப்போ நம்ம மேலே ஒரு 10 படி நம்ம ஏறி போகணும். மேலே ஏறி போனோம்னா தாயுமானவர் சன்னதி இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோயிலுங்க. அதுவும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து வேண்டிக்கிறாங்க, இல்லை நிறையா பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா கோவில்களுக்கு போவாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் வந்து அம்மன் கீழே சன்னதி வந்து அம்மன் சன்னதி இருக்குது, அதுக்கான கோபுரம் தான் மேலே வருது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நுழைவாயில் இருக்கும், அதுக்குள்ளார போனோன்னா தாயுமானவர் சன்னதி இருக்குது. இதுதான் சன்னதிக்கு உள்ளார. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர் வந்து மேற்கு பக்கமாக பார்த்துருப்பாங்க. எந்த கோவிலில் மட்டும்தான் கிழக்கு பார்த்த சாமி இருக்காது, மேற்கு பார்த்து தான் தாயுமானவர் சுவாமியும் இருப்பாங்க, கீழே அம்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து குழந்தைங்களை வந்து தொட்டிலில் போட்டு நாங்கள் ஆட்டி விடுறோம். ஆக்சுவலாக மித்திரனை மட்டும்தான் உட்கார வைக்கணும், பாப்பா எல்லாருமே கேட்டதுனால எல்லோரும் வருஷ வருஷையாக தொட்டிலில் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த தொட்டில் தான் நான் சொன்னது, இங்கே வந்து குழந்தைய போட்டு ஆட்டி விடுவாங்க. ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக்கா கடவுளுக்கு சொல்ற ஒரு விஷயமா கூட இருக்கலாம் நினைக்கிறேன். சோ அதனால தான் இங்க ஒரு சின்ன தொட்டில் வச்சிருப்பாங்க, அதுல போட்டு நம்ம வந்து குழந்தைய கொஞ்ச நேரம் ஆட்டி விடலாம். இந்த கோவிலோட டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 ஆரம்பித்து சாயங்காலம் 8 வரைக்கும் திறந்துருக்கோங்க. இந்த கோவிலுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கோவிலை ரீச் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர மாதம் தேர் திருவிழா வந்து நடைபெறும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது நாள் செட்டிப்பெண் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு சின்ன கதை சொன்னேன் இல்லைங்களா, அந்த கதையை மையமாக வச்சு ஒரு விழா வந்து கொண்டாடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாயுமானவர் ஏன் மேற்கு பக்கமாக திரும்பி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையும் இருக்குது. அந்த கதையோடைய விளக்கம் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து அது ஏன் வந்து அந்த சுவாமி மேற்கு பக்கமாக திரும்பினார், எப்படி திரும்பினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் வந்து இங்கே மேலே அவங்க அழகாக வரைஞ்சிருப்பாங்க. செட்டிப்பெண் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொன்னேன் இல்லைங்களா, அந்த இதை கதையை மையமாக வச்சு அந்த 5வது நாள் வந்து செட்டிப்பெண் மருத்துவம் அப்படிங்கிறது நடத்துவாங்க. அந்த டைமில் வந்து ஒரு லேகியம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த லேகியம் வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேகியத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சேர்த்து ஒரு லேகியமாக செஞ்சுருப்பாங்க. ஸோ சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம நைட்டு டைமோ இல்லை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போ வேணாலும் அந்த லேகியம் எடுத்துக்கலாம், அது வந்து ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும். ஸோ அந்த டைம் வந்து அந்த லேகியம் இந்த கோவிலில் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரசவத்துக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஒரு 50 ml 100 ml வாங்கி கொடுத்தோன்னா காலையில் நம்ம சுவாமி வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் கொடுத்துட்டோன்னா அவங்க சுவாமிக்கு மேலே அபிஷேகம் பண்ணி அந்த நல்லெண்ணெயை வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த எண்ணெயை வந்து சாப்பாட்டில் நம்ம போட்டும் சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம வந்து தொப்புள் பகுதின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல தடவிக்கிட்டாலும் சுகப்பிரசவம், அதாவது சீக்கிரமாக குழந்தை வந்து அந்த 9 தலை கீழே இறங்கி நம்மளுக்கு சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ இது எல்லாமே வந்து எங்க அம்மா எனக்காக செஞ்சாங்க, அதை நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தாயுமானவர் சாமியும் கீழே வந்துட்டு அம்பாலும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ மலைக்கோட்டை உச்சிக்கு தான் நம்ம ஏறிட்டு இருக்கோம். இந்த மலைக்கோட்டை உச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஏற கொஞ்சம் வந்து ஒரு சைடாக போற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஏறணும். இதுதான் வந்து மணிமண்டபம் சொல்லுவோம். விழா நாட்களில் தாய்மானவர் சுவாமியை வந்து இங்கே தான் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இங்கேருந்து அந்த திருச்சி முழுசையும் வந்து அவங்க உட்கார்ந்த இடத்துல பார்க்குற மாதிரி ஒரு வியூ வந்து இந்த இடத்துல இருக்கும். மார்னிங் 6 o'clock சரி, ஈவினிங் 6 o'clock அப்புறம் மத்தியானம் 12 இந்த 3 வந்து இந்த இடத்துல பெல் அடிப்பாங்க. ஸோ அந்த டைம் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ இந்த டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவிலில் வந்து இந்த வழிமுறை வந்து இன்ன வரைக்கும் பின்பற்றுறாங்க. ஸோ மார்னிங் ஈவினிங் அண்ட் மதிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெல் இந்த இடத்துல வந்து அடிக்கிறது நல்லாவே கேட்கும். இப்போ நம்ம வந்து மேலே உச்சி பிள்ளையார் கோயில் போகிறோம். இன்னைக்கு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில் போகிறதுக்கு கொஞ்சம் நடுநடுவில் இந்த மாதிரி ஒரு ரூஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் அந்த ரூஃப் கிடையாது. ஸோ நம்ம மார்னிங் டைமில் வரோம்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், நம்மளால் அந்த படியில் வந்து கால் வச்சு ஏற முடியாது, ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படியே கண்ணி போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு ஹீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி மேலே ஒரு மாதிரி ஷெட்டு மாதிரிலாம் கொடுத்து கொஞ்சம் வந்துட்டு அந்த வெயிலை குறைக்கிறதுக்காக நடுநடுவில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ நாங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, படி வந்து பாருங்கள் ஒரு சைடாக திரும்புது, பாருங்கள் நேராக இருக்காது படி, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம கிரிப்பை பிடிச்சி கொஞ்சம் ஏறுறது பார்த்து ஏறணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சியோட ஓவரால் வியூ சூப்பராக இருக்குங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு
அது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு எல்லாமே வெறும் லைட் வெளிச்சமா தெரியுது. கொஞ்சம் முன்னாடி ஏர்லியரா ஒரு 4:00 5:00 அந்த மாதிரி வந்தீங்கன்னா சூப்பர்பா இருக்கும். இங்கேருந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காவிரி ஆறு தெரியும், ஸ்ரீரங்கம் தெரியும். ஸோ அந்த ஏரியாலாம் நீங்க சூப்பரா பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன மணிமண்டபம், மேல தெரியுது இல்லையா, அதுதான். மேல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தெரியுது பாருங்க, அதுக்கு மேலதான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை தீப நாட்கள்ல அந்த மேல இருக்கக்கூடிய பெரிய சட்டி இருக்கும், அதுக்குள்ளாரதான் வந்துட்டு அந்த நெய் எல்லாமே ஊத்தி தீபமா ஏற்றுவாங்க. அதுவும் இங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம வந்து உச்சி பிள்ளையார் கோவில் கிட்ட மேல வந்தாச்சு. இந்த படிகள் வந்து ரொம்பவே ஹைட்டா இருக்கும், ஸோ நம்ம ஏறுறது கொஞ்சம் சிரமம் தான், பொறுமையா தான் ஏறணும். குழந்தைங்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா மேல ஏறி இறங்குங்க. கோயில் உள்ளார போயிட்டு சாமி பார்த்துடலாம். எல்லாருமே நாங்க சுவாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம், ஏன்னா சுவாமியை வந்து போட்டோ எடுக்க கூடாது. ஸோ அதனால சாமியை பார்த்துட்டு நாங்க இப்ப எல்லாரும் வெளில வந்துட்டோம். அதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ அங்க நிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இடது பக்கம் உள்ள வந்து ஒரு சின்ன டோர் இருக்கும், அது வழியா உள்ள போனா நேரா சுவாமி பார்த்துட்டு இந்த டோர் வழியா நம்ம வெளியில வந்துடலாம். இப்ப நாங்க வந்து கோவிலை சுத்தி வரப்போறோம். மேல இருக்கக்கூடிய கோவில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல வியூ இங்க இருந்து பார்த்தா தான் நேரா எங்க வீடு கீழே தெரியும். அதுதான் எங்க அம்மாவும் என் தம்பி பேசிட்டு இருக்காங்க, அம்மா நம்ம வீடு அங்கதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுடைய பூர்வீகம் வந்து இந்த இடம் அப்படிங்கிறதுனால நாங்க இங்கதான். இப்ப வந்து மித்ரன் மேல விளாண்டுட்டு இருக்கான், அவனுக்கு அந்த மொசைக் தரலோடவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ என்னோட அண்ணன் பசங்க எல்லாருமே இருக்கறனால அவங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா இங்க மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும், இதை விட்டா நம்ம கீழே படி இறங்கி கீழே தான் நம்ம போய் அவங்கள விட முடியும். ஸோ அதனால இங்க நல்ல காத்து நல்லா வரதுனால எல்லாம் இங்க விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா விளையாடுறான்னு. அவனுக்கு வந்து அந்த பெரிய பாப்பாவோட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அவகிட்ட மட்டும்தான் நல்லா போய் மெங்கில் ஆயிடுறான். இப்ப நாங்க சாமியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் உச்சியில இருந்து பார்த்தாலே நம்மளுக்கு பொதும் திருச்சியோடைய ஒரு பாதி அளவு வந்து நம்ம பார்த்துடலாம். அந்த அளவுக்கு வியூ வந்து சூப்பர்பா இருக்குங்க. பகல் நேரத்துல வந்து ஒரு ஈவினிங் 4:00 5:00 வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ கிளைமேட் நல்லா கொஞ்சம் வெயில் குறைஞ்ச சமயங்கள்ல இங்க ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த கார்த்திகை தீபத்துக்கு உள்ள அந்த இது. இந்த இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தீபம் விளக்கு ஏத்துறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு சட்டி மாதிரி வச்சிருப்பாங்க இரும்புல. ஸோ அதுலதான் வந்துட்டு நெய் எல்லாமே விட்டு பெரிய திரி போட்டு விளக்கு ஏத்துவாங்க. கார்த்திகை தீபம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் இந்த கோவிலில். இந்த தரக்க வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தாறு எங்களால் செலுத்த முடியல, ஏன்னா இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால வாழைத்தாரை வந்து செலுத்த விடலை. வாழைப்பழத்தை வந்து சீப்பாக வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதை சுவாமிகிட்ட வச்சு தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் முறைப்படி பார்த்தா வாழைத்தாராக வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அதை தான் கைத்தில் கட்டி சுவாமிகிட்ட வந்து தொங்க விடுவாங்க தாய்மானவர் சன்னதியில். பட் இந்த டைம் கொரோனா டைம்ங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக சீப்பாக வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் காமிக்கிறேன் பாத்தீங்களா, இதுதான் காவேரி பாலம். அந்த காவேரி பாலத்துக்கு லெப்ட் சைடுல தெரியறது தான் வந்து ஸ்ரீரங்கம். இந்த சைடு வந்து திருவானை கோவில் தெரியும், காவேரி பாலத்துக்கு இந்த பக்கம் ரைட் சைடு திருவானை கோவில், லெப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தெரியும். சோ இங்க இருந்து நம்ம ரெண்டு கோயிலுமே வந்து தரிசிக்க முடியும். இப்ப நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த படி தான் சொன்னேன், எந்த அளவுக்கு சின்ன சின்ன படிகளாக இருக்குன்னு பாருங்களேன், ரொம்ப சின்னதாக இருக்கும். மேலே ஏற ஏற தான் படியோட அளவு வந்து பெருசாகும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தரையும் படியும் ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து தான் நம்ம மேலே ஏறி இறங்குறது இறங்கணும். இந்த ஆலமரம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே இந்த கோவிலில் இருக்கு. 30 வருஷத்துக்கு மேலேயே இந்த ஆலமரம் வந்து இந்த கோவிலில் தான் இருக்கு. நாங்கள் சின்ன வயசுலலாம் வரும்போது இந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்து நாங்கள் விளையாடுவோம். ஸோ இப்போ என் குழந்தைங்களோட வரதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஏன்னா நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம்ல, நம்ம சில விஷயங்களை என்ஜாய் பண்ண இடத்துக்கு நம்ம குழந்தைங்களோட போகும்போது அது ஒரு விதமான ஒரு சந்தோஷம். ஸோ இன்னைக்கு என் குழந்தைங்களோட இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் என்னோட ஃபேமிலியோட வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுல நிறைய பாத்திருப்பீங்க, அந்த மரத்துல வந்து தொட்டில் மாதிரி கட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து முன்னாடி கிடையாது, பட் இப்ப நிறைய பேர் அந்த நம்பிக்கையினால கட்டுறாங்களா என்னன்னு தெரியல. நாங்க வரும்போது சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது நாங்க தொட்டிலாம் கட்டினது கிடையாது, நாங்க சுவாமிக்கு வேண்டிட்டு வாழைத்தார் மட்டும்தான் செலுத்துவோம். பட் இப்ப வந்து ரீசெண்டா தொட்டி அந்த மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க. அது வந்து அதான் சொல்றேன் இல்லையா, இந்த கோவில் வந்து அந்த குழந்தைகளுக்குன்னு நம்ம வேண்டிக்கிறோம்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வரலாம். நிறைய ஊர்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து எல்லாம் கூட இந்த கோயிலுக்கு வராங்க. நிறைய பேருக்கு வந்து இது தெரியறது கிடையாது. ஏன்னா திருச்சியில உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு இங்க சுவாமிக்கு தாய்மான சுவாமிக்கு நல்லெண்ணெய் கொடுத்து அந்த நல்லெண்ணில அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ என்னுடைய பிரசவ காலங்கள்ல எங்க அம்மா தான் எனக்கு அதெல்லாமே செஞ்சு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் திருச்சியில இருக்கீங்களா, கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த கோவில்ல இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா போய் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், சுகப்பிரசவம் தான் நடக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கடைகள், ரைட் சைடு வந்து கடைகள் இருக்கும், அதுல வந்து நிறைய பொம்மைகள்லாம் வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த பொம்மை எல்லாம் பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு.
போச்சு, ஏதாவது ஒரு பொம்மையாவது நம்ம வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருந்தேன். அப்போ ஒரு சின்னதாக குபேரர் சிலை எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு சரி ஓகே, ஏன்னா இங்கே வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக நம்மளுக்கு ஏதாவது வேணும் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து குபேரர் சிலை தான் வாங்கினேன். பசங்க வந்து அவங்களுக்கு விளையாட்டு ஜாமான் எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு, கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலில் ரெண்டு குடைவரை கோவில் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கீழே இறங்குறோம் இல்லையா, இந்த இடத்துல ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், இது ஒரு குடைவரை கோவில். இப்போ வந்து இதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, முன்னாடி வந்து இதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க உள்ளே ஏறி போய் பார்க்கலாம். இது வந்து மேல் குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழ் குடைவரை கோயில்னு சொல்லிட்டு கீழே இருக்குது கோவிலுக்கு வெளியில். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் குகை கோயில்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, அந்த இடத்துல பெருசாக தரையில் இருக்கும் அந்த குடைவரை கோயில். அந்த குடைவரை கோயிலிருந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு குடைவரை கோவிலுக்கு வந்து கீழே அண்டர் கிரவுண்ட்ல வந்து வழி இருக்கிறதா, சுரங்கப்பாதை இருக்கிறதா சொல்லப்படுது. நாங்கெல்லாம் விளையாடும் போது சின்ன வயசுல அந்த பல்லவர் குகையில தான் விளையாண்டுருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு கீழே வரக்கூடிய இடம் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஸோ சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்றேன். இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஆறதுக்கு அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய மந்திரம். அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து 6 மணி வாக்கில் காலையில் விடிய காத்தால இல்லைன்னா சாயங்காலம் 6 மணி வாக்கில் சுவாமி கிட்ட விளக்கேற்றி இந்த மந்திரத்தை ஒரு 3 தரக்க உச்சரிங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டைம் உங்களுக்கு கிடைக்கும் போது நம்ம சும்மா ரிலாக்ஸாக உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த டைமில் கூட இந்த மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது. வந்து என்னுடைய ப்ரெக்னென்ட் டைமில், அதாவது நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது இந்த மந்திரம் தான் உச்சரித்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நான் வந்து உச்சரித்து காமிக்கிறேன். ஹே சங்கர ஸ்மரஹர பிரமதாதிநாத மன்னாத சாம்ப சசிசூட ஹர திரிசூலினி சம்போ சுகப்பிரசவகிருத் பவமே தியாலோ ஸ்ரீ மாத்ருபூத்த சிவபாலயமாம் நமஸ்தே. சப்போஸ் உங்களுக்கு இந்த இது உச்சரிக்க வரலை அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை மட்டும் ப்ளே பண்ணி அடிக்கடி கேளுங்க. மார்னிங் 3 times இல்லை ஈவினிங் 3 times அந்த மாதிரி இந்த மந்திரத்தை மட்டுமாச்சும் கேட்டுக்கோங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டால் கூட ரொம்ப நல்லது, கேட்க கேட்க இது உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். ஏன்னா எனக்கும் அப்படி தான் ஆணுச்சு, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வரலை பட் சொல்ல சொல்ல எனக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு. ப்ரெக்னென்ட் ஆன டைம்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக சுகர் பிரசவம் தான் ஆகும். இப்போ நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. நான் முன்னாடி காமிச்சேன் ஈவினிங் டைம் காமிச்சேன் இல்லையா சர்ச், இப்போ பாருங்கள் நைட் டைமில் எந்த அளவுக்கு அழகாக தெரியுதுன்னு. அந்த சர்ச் நம்ம சென்ட் ஜோசப் சர்ச் வந்து நல்லாவே தெரியும், இதுதான் தாயுமானவர் சுவாமி சன்னதி மேலே தெரிகிறது. ஸோ அது நைட் வியூ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக ஆனால் என்ன லைட்டாக மட்டும் தெரியும், வெறும் எங்கே பார்த்தாலும் லைட்டு தான் தெரியும். இப்போ நம்ம கீழே ஓரளவு மோஸ்ட்லி இறங்கி வந்தாச்சு. 10 படிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் முத்துக்குமார சுவாமி கோயில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த சன்னதிக்கு தான் ஃபஸ்ட் நம்ம போயிருக்கணும், குழந்தைங்க இருக்கிறனால அந்த கடை மேலே ஏறிட்டோம். இது வந்து முருகர் சன்னதி தான், இங்கே உள்ளுக்குள்ளரே பசுமடம் இருக்கும். இன்னைய வரைக்கும் வந்து இந்த கோவிலில் பசுமடம் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகளை வந்து பராமரித்து தான் பால் எல்லாமே எடுத்து இங்கே இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, சுவாமியை ஒரு பிரகாரம் சுற்றிட்டு வீட்டுக்கு கீழே இறங்க போகிறோம். இன்றைக்கி வந்து கோயிலில் ஒரு சின்ன விசேஷம், அதனால சுவாமி புறப்பாட்டுக்காக தயாராகிட்டுருக்கு. இப்போ அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. ஸோ சுவாமி இங்கேருந்து புறப்பாடு ஆணுச்சுன்னா எங்கள் வீடெல்லாம் தாண்டி தான் சுற்றி வரும். 2 சகடம் இருக்கும், ஃபஸ்ட்டு சகடையில் வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர் சுவாமி வந்து வச்சுருப்பாங்க, 2வதுல அம்பாள் வருவாங்க. இந்த கோவிலை பற்றி நான் சொல்லியே ஆகணும், இந்த கோவிலோட பேர் வனேடி கருப்புன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து பிறந்தாங்கன்னா தாய்மானவர் சுவாமியை கும்பிட்டுட்டு இங்கே கொண்டு தான் நாங்கள் போடுவோம், ஏன்னா எங்களுக்கு எல்லை கருப்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சுவாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கே குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. இப்போ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து, அண்ணே அண்ணி எல்லாருமே அவங்க வந்து தனியாக பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க, இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ வந்து பிரகாரம் சுற்றி வரதுக்காக கிளம்பியிருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது இல்லையா ஒரு காம்பவுண்டு, அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோளம்னு சொல்லிட்டு இருக்குது, அதாவது கோவிலுடைய குளம். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு குளம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த தாயுமானவர் சுவாமிக்குள்ள குளம் வந்து முக்குளம். ஸோ அதுதான் லெஃப்ட் சைடில் இருந்தது. இப்போ நாங்கள் மலையை சுற்றி கிரீவலமாக கீழே இறங்கிட்டோம், ஒரு சின்ன ஏரியா தான், ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சுற்றி இறங்கிடலாம். ஸோ இப்போ நம்ம கீழே நேராக போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டார் வீதினு சொல்லுவாங்க. இந்த மலைக்கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே ஏறிட்டு திருப்பி இறங்குறதுக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்கும், அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய, டூரிஸ்ட் வரவங்களும் சிரமப்படுறது அதுதான். பார்க்கிங் ஏரியா பெருசாக தனியாக கிடையாது. இப்போ தாங்க வீட்டுக்கு வந்தோம், நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ படி மேலே ஏறிட்டு இறங்கினோமா, ஸோ எல்லாருக்குமே டயர்டாகிடுச்சு. மித்திரன்லாம் வந்துட்டு கீழே இறங்கும் போது அம்மா வீட்டுக்கு வரும்போதே தூங்கிட்டான், ஸோ எல்லாருக்கும் செம்ம டயர்டு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம், நைட் வந்து டிஃபன் எதுவும் செய்யலை, அவங்க அப்பாவை வந்துட்டு ஹோட்டல் போயிட்டு நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டோம். ஸோ அவங்க சாப்பாடு வாங்க போயிருக்காங்க, இனிமேல் சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்க வேண்டியது தான், செம்ம டயர்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாக் வந்து நம்ம மீட் பண்ணலாம், அது வரைக்கும் ஈச் ஹெல்தி ஸ்டே ஹெல்தி டேக் கேர் பை பை.